ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் இன்ஜினியர் நிர்மல், காஞ்சிபுரத்துலேருந்து. ஸோ ஆகஸ்ட் மந்த்லேருந்து 25 டேஸ் 25 வீடியோ சீரிஸ் பார்க்க போகிறோம். இண்டிபெண்ட் ஃப்ரம் தி இக்னோரன்ஸ், நமக்கு தெரியாத ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலான்ட்டு. ஸோ அதில் ஃபஸ்ட் டே இன்றைக்கி என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் பார்த்து வீடு கட்ட முடியுமா? இந்த டாபிக் ஏன் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஒரு கமெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு சில விஷயம் கேள்விப்படுறதாகட்டும், எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போடுற டிப்ஸ் நல்லாயிருக்கு, நாங்கள் இதை வச்சு வீடு கட்டிட்டுருந்த மாதிரிலாம் சில கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இது என்னை தவிர்த்து இன்னும் எனக்கு தெரிஞ்ச இன்ஜினியர் சிலருக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு முறையை கரெக்டாக உண்மையிலேயே ஒரு யூடியூப் பார்த்து வீடு கட்ட முடியுமான்றத நமக்கு பார்க்கலாம். யூடியூப்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சோர்ஸ் தான். நமக்கு எது தேவையோ அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கூடியதுக்கான ஒரு நல்ல மூலமாக தான் இருக்குது யூடியூப். ஆனால் யூடியூப் பார்த்து வீடு கட்ட முடியுமான்றது பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியான விஷயந்தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சமையல் ப்ரோக்ராம் கற்றுக்கிறதுக்கும் சிவில் ஓரியண்டான விஷயம் கற்றுக்கிறதுக்கும் என்டையர் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். இன்கேஸ் நம்ம கற்றுக்கூடிய ஒரு சில விஷயங்களில் நீங்கள் ஒரு சமைக்கிறீங்க, ஒரு நியூ டிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அதில் ஏதாவது தவறு ஏற்பட்டாலும் அதை நம்ம திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு யூடியூப்பில் என்னை போன்றவர்கள் இல்லை நிறைய பேஜஸ் இருக்குது, அவங்க சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நம்ம அதை மட்டுமே எடுத்துக்கிட்டு வீடு கட்டலான்றது பார்த்தீங்கன்னா 100% கரெக்டாக வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து எனக்கு ஏற்பட்ட ஒரு சில அனுபவத்தை சொல்லியிருப்போம், இல்லை ஒரு சில இப்போ சைட்டில் இந்த மாதிரி பண்ணுறோம்னு சொல்லியிருப்போம், இல்லை ஒரு ஃபவுண்டேஷன் டைப் சொல்லியிருப்போம். ஸோ இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு சைட்டுக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே வந்து அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு இடத்துல ட்ரை பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷன் எல்லாரும் 6 அடி போடுறாங்க, நம்மளும் 6 அடி போடலான்ட்டு இந்த மாதிரி ஒரு சேனல்ஸை மட்டும் பார்த்து பண்ணுறது வந்து எந்த அளவு கரெக்டாக வரும்னு தெரியாது. ஏன்னா நம்ம ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறோம், ஒரு புது லொக்கேஷன் ஆரம்பிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய சாயிலோட தன்மை எப்படி இருக்குன்னு தெரியாது, அது லோடு எவ்வளோ தாங்குன்றது தெரியாது. அதை ஒரு முறையாக ஒரு இன்ஜினியரை வச்சோ இல்லை ஃபஸ்ட்டே ஒரு ஸ்ட்ரக்சுரல் பிளான் வாங்கியோ பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு முறையான விஷயமா இருக்கும். ஜஸ்ட்டு நம்ம யூடியூப்பில் பார்க்குறோம், இது வந்து ஒரு மித்தாவே இருக்குது. ஃபவுண்டேஷனாக ஓகே, ஒரு 6 அடி போட்டால் போதும், இல்லை 5 அடி போட்டால் போதும், காலமாக ஒரு முக்கால் முக்கால் போட்டால் போதும், 4 கம்பி வச்சா போதும், 2 கம்பி வச்சா போதும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரவலாக அப்படி அப்படியே வந்துட்டு இருக்க விஷயம், காலங்காலமாக வந்துட்டு இருக்க விஷயம்னே சொல்லலாம். இது எப்போ ஆரம்பிச்சதுன்னு தெரியல, பட் இது ஒரு மித்தாவே வந்துட்டு இருக்குது. பெரும்பாலும் யூடியூப்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ அதை மாத்துறது தான் எங்களை போன்றவங்களாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாமே வந்து ஒரு மித்தான விஷயங்களாக தான் இருக்குது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா கற்றுக்கிறதுக்கும் இந்த கற்றறிந்த வல்லுநர்ன்ற சொல்லுவாங்க, அதுக்கும் வித்தியாசம் இருக்கும். எஜுகேஷனுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற வித்தியாசம் தான் அது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு சில நீங்கள் ஒரு சில சேனல்ஸ் பார்ப்பீங்க, அதில் யார் சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கற்றறிந்த வல்லுநர் சொல்லுவார், அந்த ஃபீல்டில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவர் சொல்லுவார். அவர் வந்து அவரோட நிலைப்பாட்டை சொல்லலாம், அவருக்கு ஏற்பட அனுபவங்களை சொல்லலாம். பட் இந்த அனுபவம் வந்து அந்த அனுபவம் மட்டும் போதுமா வீடு கட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா அது டெஃபினட்டாக முடியாது. அது யாருக்கு உபயோகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னை போன்ற ஒரு உபயோகமாக இருக்கும். இப்போ எங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் ஏற்படுது, ஒரு இடத்துல நாங்கள் ஸ்ட்ரகிள் ஆகிறோம்னா நாங்கள் ஒரு யூடியூப்பில் பார்த்து செக் பண்ணும்போது எங்களுக்கு அது ஒரு சில ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை பார்க்குறீங்கன்னும் போது நம்ம பார்க்குற விஷயத்தை அப்படியே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்றது வந்து எப்பவுமே ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து தான் சொன்னேன், அந்த இடத்திற்கு ஏற்ற மாதிரி அவர் சொல்ல ஒரு விஷயங்களை சொல்லியிருப்பார். ஸோ அதையே எடுத்துகிட்டு வந்து நம்ம பில்டிங்க்கும் அதை அப்ளை பண்ணலான்றது பார்த்தீங்கன்னா எந்த அளவு பாசிபிள்னு தெரியல. ஏன்னா ஒரு ஸ்ட்ரக்சருமே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்யூ ஸ்ட்ரக்சர், ஒரு ஸ்ட்ரக்சருக்குமே வந்து ஒரு தனித்துவமான விஷயங்கள் இருக்கும். ஒரு பொதுவான விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம எல்லா விஷயத்துக்கும் அப்ளை பண்ணணுன்ற அவசியம் ஏற்படாது. இதை எல்லா விஷயத்துலையும் யூடியூப் பண்ணி எது இதெல்லாம் கற்றுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு இந்த மாதிரி வரலாம், எனக்கு இந்த மாதிரி எலிவேஷன் வேணும், இல்லை இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் ஒர்க்கோ இல்லை ஒரு டிசைனோ, அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம யூடியூப் பார்த்து எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் வந்து ஒரு பிளென்டி ஆஃப் நிறையவே இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஒரு காலத்தில் வந்து ஒரு 4 கம்பி போட்டால் போதும், இல்லை சில் ஸ்லாப்பில் வந்து எனக்கு கம்பியாக வேணாம், இல்லை எனக்கு இத்தனை கம்பி வச்சு போடணுன்ற விஷயங்கள்லாம் பார்த்து கற்று பண்ணுறது வந்து நம்மளுக்கு பொருள் செலவு ஏற்றவும் வழிவகுக்கும், அதே மாதிரி ஒரு சில தவறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா ஒரு அனுபவம் வாய்ந்த பர்சன் பண்ணும் போதே எங்களுக்கே சில தடுமாற்றங்கள் வரும். நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பேசிக்கான ஒரு யூடியூப் நாலேஜ் மட்டும் வச்சுக்கிட்டு வீடு கட்டுறது பார்த்தீங்கன்னா எந்த அளவு முறையாக வரும்னு தெரியல. ஸோ நீங்கள் ஒரு வீடு கட்டுறதுன்னு பிளான் பண்ணும்போது ஒரு முறையான ஒரு இன்ஜினியரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்ட்ரக்சரல் பிளான் வாங்கிட்டு ஒரு ஒர்க் பண்ணுறது எப்பயும் முறையாக இருக்கும். அப்படி இல்லை நம்மளுக்கு வேறு ஆப்ஷன் போனோம்னா நீங்கள் அவங்கள கன்சல்டன்ட் மாதிரியும் வச்சுக்கலாம். ஓகே, நீங்களே பண்ணுறீங்க, அவங்கள ஒரு கன்சல்டன்ட் மாதிரியும் வச்சுக்கிட்டு வீடு பண்ணுறது வந்து நம்ம வீட்டை வந்து நம்ம எவ்வளோக்குள்ள பாதுகாப்பு பண்ணுறமோ அவ்வளோக்குள்ள நம்மளுக்கு சேஃப்டியாக இருக்கும். ஸோ ஹோப் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.